ஐபிஎல் 2012 மேட்ச் நம்பர் 63 சிஎஸ்கேக்கு மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்க. ஓப்பனிங் கிளாஸ் பேட்ஸ்மேனான கௌதம் கம்பீர் மற்றும் மெக்லம் தான் இறங்கினாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் ரொம்பவே சூப்பரா ஆடி 99 ரன் சேர்த்தாங்க. மத்தவங்க யாருமே பெரிய அளவுக்கு ரன் அடிக்காதனால கேகேஆர் உடைய ஸ்கோர் டோட்டலா 20 ஓவர்ல 158 for 6 முடிச்சாங்க. சிஎஸ்கே சார்பில் ஜெகாட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா போட்டாரு. அடுத்து சேஸ் பண்ண சிஎஸ்கே டீம் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் மைக்கேல் சேன் முரளி விஜய் சூப்பரா ஆனாங்க. நீங்க மட்டும் தான் ஓப்பனிங் நல்லா ஆடுவீங்களா, நாங்களும் செம்மையா ஆடுவோம்னு சொல்லி மைக்கேல் சேன் முரளி விஜய் சேர்ந்து 97 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த சுரேஷ் ரீனா, டியூப்ளிசி, தோனி எல்லாம் ஓவர்லவு கடிக்க மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. கடைசி ஒரே ஓவர்ல 9 ரன் அடிக்கணும் அப்படின்ற நிலைமையில இருந்தப்போ கேகேஆர் சார்பில் ரஜத் பாத்தியா அன்னைக்கு ரொம்பவே சூப்பரா போட்டாரு. லாஸ்ட் ஓவர் கேகேஆருக்கு ரஜத் பாத்தியா தான் போட்டாரு. ஃபர்ஸ்ட் பால்ல பிராவோ 1 ரன் அடிக்க, செகண்ட் பால்ல தோனி அவுட் ஆக, தேர்ட் பால் ஸ்ட்ரைக் வந்த ஜடேஜா 2 ரன் அடிக்க, ஃபோர்த் பால்ல ஜடேஜா திரும்பி சிங்கிள் கொடுக்க பிராவோ டாட் ஏட்டாரு. கிட்டத்தட்ட 5 பால்ல வெறும் 4 ரன் கொடுத்த ரஜத் பாத்தியா ரொம்பவே சூப்பரான நாளா இருந்துச்சு அவருக்கு. எல்லாருமே கேகேஆர் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற நிலைமையில கடைசி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்த ரஜத் பாட்டியா லோ ஃபில்டர்ஸ் பால் போட்டாரு. அதை ஈஸியா தூக்கி சிக்ஸ் அடிச்சு பிராவோ அந்த மேட்சை மாசா வின் பண்ணி கொடுத்தாரு. அன்னியிலிருந்து தான் டான்சிங் பிராவோவா இருந்தவர் டேஞ்சரஸ் பிராவோவா மாறினாரு.